ஹாய் வீவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கரு கருவென புருவமுடி வளர வீட்டிலேயே பின்பற்றக்கூடிய இயற்கை வழிமுறைகள். நம் முகத்துக்கு அழகு சேர்ப்பதே புருவங்கள் தான். சிலருக்கு புருவமுடி இல்லாமல் இருக்கும், வேறு சிலருக்கு திடீரென்று அவற்றில் இருக்கும் முடி உதிர ஆரம்பித்து வயிற்றில் புளியை கரைக்கும். புருவத்தை காக்க வீட்டிலேயே பின்பற்றக்கூடிய இயற்கை வழிமுறைகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். விளக்கெண்ணெயை பஞ்சில் தொட்டு புருவங்களில் தேய்த்து 30 நிமிடங்கள் கழித்து கழுவவும். இதை 6 வாரங்களுக்கு செய்தால் விளக்கெண்ணெய் புருவ வளர்ச்சியை ஊக்குவிக்கும். இதை தூங்குவதற்கு முன்னர் புருவத்தில் தேய்த்து காலை கழுவிடவும். இது முடியின் புரோட்டீன் இழப்பை தடுக்கும். இதிலிருந்து லாரிக் அமிலம் புருவ முடி வேர்களை நுண்கிருமிகளிடமிருந்து பாதுகாத்து முடி வளர உதவும். இதை விரலால் புருவங்களில் தடவி மசாஜ் செய்து 2 மணி நேரம் கழித்து கழுவவும். 2 வாரங்களுக்கு இதை செய்து வந்தால் முடி வளரும். ஆலிவ் எண்ணெயில் இருக்கும் வைட்டமின் இ முடிக்கு ஊட்டச்சத்து அளிக்கும். வைட்டமின் ஏ உடம்பில் இயற்கையாக சுருக்கும் எண்ணெயை அதிகரிக்கும். கற்றாழை ஜெல்லை தேய்த்து 30 நிமிடங்கள் கழித்து கழுவவும். இது விரைவில் முடி வளர உதவும். ஒரு வெங்காயத்தை சாறு எடுத்து 1 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு 3 ஸ்பூன் தண்ணீர் கலந்து தேய்த்து வந்தால் முடி வளரும். வாரம் 3 முறை இதை செய்யலாம். இதிலிருந்து சல்ஃபர் முடி உதிர்வை தடுக்கும். இதை புருவங்களில் தேய்த்து 20 நிமிடங்கள் கழித்து கழுவவும். வாரத்திற்கு 3 முறை இதை செய்யலாம். இதில் இருக்கும் புரோட்டீன் முடி வளர உதவும். பாலை பஞ்சால் தொட்டு தேய்த்து 15 நிமிடங்கள் கழித்து கழுவவும். 6 மாதங்களுக்கு இதை தொடர்ந்து செய்து வர புருவ முடி சீராக வளரும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.